ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும், அதை ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதிலேயே ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் வந்து நல்லா பொரியணும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நான் இந்த ஸ்பூன் வச்சு தான் எல்லா அளவுமே எடுத்திருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் இந்த ஸ்பூனுக்கு வந்து 3 ஸ்பூன் வந்து மல்லி எடுத்துக்கிறேன். 3 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கணும். நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த மசாலா கரெக்டாக இருக்கும். இப்போ மல்லியை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுறலாம். மல்லி இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறமா பாருங்கள் நல்லா கலர் மாறிட்டு. இந்த ஸ்டேஜில் வந்து 1/3 ஸ்பூன் வந்து வறுத்த வேர்க்கடலை தோல் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கடையிலேயே வறுத்து விற்கிறாங்க பார்த்திங்களா, அந்த வேர்க்கடலை தான் வாங்கியிருக்கேன். அதனால் தோல் மட்டும் எடுத்துகிட்டு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ கடலை நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா 3 ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடணும். எள்ளு இந்தளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா வந்து 4 ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். தேங்காவோட கலர் மாறக்கூடாது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதே ஹீட்டில் வந்து நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இதை இப்போ நல்லா ஆற வச்சுருக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது ஆறட்டும். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து மேலே இருக்க அந்த காம்போ மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4 கீறி இருக்கேன். பூச்சி எதுவும் இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. ஈரமாக இருந்தால் வெடிக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வறுத்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கணும். 1/4 பங்கு வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து நான் பண்ணுறது. நான் இப்படி தான் எங்கள் வீட்டில் பண்ணுவேன். நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்டு இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ இதே எண்ணெயில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் பொரிந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு 1/10 பில் வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பூண்டு சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம பூண்டை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா 100 சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பழுத்த தக்காளி வந்து மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்தளவுக்கு தக்காளி வதங்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து 1/2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா கலர் கிடைக்கும். நீங்கள் சாதாரண மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, தேங்காய் எள்ளு கடலைப்பருப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். அந்த பேஸ்ட்டை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விடணும். இந்தளவு கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து நம்ம செஞ்சு அப்போவே சாப்பிட்றத விட செஞ்சுட்டு மறுநாள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு 1 மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். இது இட்லி தோசை சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்தளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா 1 பெரிய நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்ச புளி தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம கொதிக்க விடணும். நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு 1 மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்தளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 முறை நல்லா கலந்து விட்டு நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காவே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1 மூடி போட்டு வந்து வேக வைக்கலாம். அந்த மசாலா எல்லாம் கத்திரிக்காய்க்குள்ளே நல்லா இறங்கணும். அந்தளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நம்ம நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். அப்போ தான் மசாலா எல்லாமே கத்திரிக்காய்க்குள்ளே நல்லா இறங்கும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்குறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு புளிப்பு காரத்தோட சூப்பராக இருக்கும்.
இந்தளவுக்கு குழம்பு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மோனிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.